பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானத்துக்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம் 20:11 தியானிக்கலாம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். Jeremiah 20:11. But the Lord is with me as a mighty, awesome one. Therefore my persecutors will stumble and will not travail. They will be greatly ashamed, for they will not prosper. Their everlasting confusion will never be forgotten. அம்பிரியமானவர்களே, தேவாதி தேவனுடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கிறது எப்படி என்று இந்த பக்தன் சொல்கிறார். ஆம், தேவன் சொல்கிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். பல இடங்களில் நாம் அதை வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் அவர் நம்மோடு இருக்கும்போது எப்படி இருக்கிறாராம்? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மை பாதுகாக்க, நம்மை உயர்த்த, நமக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகளை முறியடிக்க அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறாராம். ஒருவேளை நமக்கு விரோதமான எத்தனை யுத்தங்கள் வந்தால், எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை பொறாமை நிறைந்த மனிதர்கள் வந்து மோதினாலும், ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் பயங்கரமான பராக்கிரமசாலியை வினோடு இருக்கிறேன். பக்தனாகிய மோசேக்கு விரோதமாக முழு எகிப்தின் சேனையும் வந்தது. பார்வோன் ராஜாவன் நின்றான். ஆனால் கர்த்தர் மோசேக்கு என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? நான் உன்னோடு இருந்து உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஏன் தெரியுமா? நம்மோடு இருக்கிற தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியான தேவன். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது பயங்கரமான காரியங்களை நமக்காய் செய்கிற தேவன். ஆசம் காட், He will do awesome things for us. Hallelujah. இன்றைக்கு கூட எனக்காக கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார் என்று யார் யார் விசுவாசிக்கிறார்களோ, அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உண்மையுமாய் வாழ்கிறார்களோ, அவர்களோடு கர்த்தர் இருக்கிறதை நிரூபித்து காண்பிப்பார். பாருங்கள், தாவீதின் வாழ்க்கையில் தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவனோடு கூட இருந்தார். அதனால்தான் கோலியாத் என்ற ஒரு பெரிய ராட்சசனை மிக லகுவாய் முறியடித்தான். இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகள், பில்லி சூன்யங்கள், மந்திரங்கள், மாந்திரிகள், வியாதிகளுக்கு விரோதமாக என் வல்லமையினால் அவைகளை முறியடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிப்போமா? அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்ல பழகிக்கொள்ளுங்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். இயேசு ரட்சகர் உயிர்த்தெழுந்த பின்பு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் வந்தபோது Matthew 28:20 சொல்லப்பட்டபடி, தோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று அவர் தம் சீடர்களை பார்த்து சொன்னார். ஆம், இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு தான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன் தெரியுமா? பயங்கரமான பராக்கிரமசாலியாய், உன்னை பாதுகாக்கிறவராய், உங்களை விடுவிக்கிறவராய், உங்களுக்காய் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். சேனைகளின் கர்த்தராய் அவர் நம்மோடு இருக்கிறார். ஜெபமண்ணுவோமா? பரலோக பிதாவே, இன்று நீர் எங்களோடு எப்படி இருக்கிறீர் என்று எங்களுக்கு உணர்த்தினீர். அப்பா, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எங்களோடு இருக்கிறீர். எங்களுக்கு விரோதமான எத்தனை சக்திகளை பிசாசு கொண்டு வந்தாலும், பாவங்களை, அசுத்தங்களை, வியாதிகளை, விசுவாசத்துக்கு துரோகமான காரியங்களை, பில்லி சூன்யங்களை, மந்திரங்களை, மாந்திரிகளை, பொல்லாத மனிதர்களை அவன் எழுப்பினாலும் சுவாமி,
நீர் எங்களோடு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருந்து அவன் கிரியைகளை செயலிழக்க பண்ணுவீராக, சுட்டெரித்து போடுவீராக, வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிற சேனைகளின் கர்த்தர் நான் என்று சொன்னிறேன். அப்படியாய் நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய ஜெயத்தை ஒவ்வொருவருக்கு கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.